ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைனேஹா கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முறுக்கு வடகம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குது நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்காகவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் அரைச்சிக்கிட்டாலும் சரி இந்த ரெண்டு கப் வந்து பச்சரிசி மாவுக்கு மொத்தமாக வந்து ஆறு கப் எந்த கப்பில் வந்து நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதில் வந்து ஆறு கப் தண்ணி ஒரு கடாயில் அடிகணமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு லைட்டாக வந்து தண்ணி வந்து சூடானதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலக்கணும் இது வந்து ரொம்ப வந்து கட்டியெல்லாம் விழுகாது அதனால் வந்து நல்லாவே கலக்கலாம் கை விடாமல் விட்டு இந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கணும் இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுருவோம் இது வந்து கொஞ்சம் ஓரளவு கெட்டி ஆயிடும் ரொம்ப வந்து கெட்டியாக கூடாது ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆயிரும் வடகம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூணு நிமிஷம் கழித்து நல்லா வந்து ஆறணும் கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் இப்போ பாருங்கள் ஓரளவு வந்து ஆறிடுச்சு கையில் தோட்டுற அளவுக்கு இருக்குது இதை வந்து ரெண்டு பாகமாக வந்து பிரிச்சுக்குவோம் இப்போ தட்டில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் அழுத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்குவோம் இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னு தான் வடகம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும் ஹார்டாக இல்லாமல் இருக்கும் இப்போது அந்த சைட் வந்து முறுக்கு வழக்கு வந்து ரெடியாக இருக்குது அதில் நம்ம எண்ணெய் எதுவுமே வந்து தடவை தேவையில்லை அப்படியே இதை ஃபில் பண்ணிக்கலாம் கையில் எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணாலும் சரிதான் இல்லைனா ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம வந்து மாவை வந்து ஃபில் பண்ணிக்குவோம் ஃபில் போதே அந்த சைட் வந்து ஒரு காட்டன் கிளாத்து ஏதாவது ஒரு காட்டன் துணி எடுத்து தண்ணியில் வந்து நல்லா முக்கிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் அதை புழிஞ்சிடணும் புழிஞ்சிட்டு நம்ம எங்கே போட போகிறோமோ அங்கே வந்து விரிச்சுக்கலாம் விரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து முறுக்கு வழக்கு இருக்கு இல்லையா நம்ம மூணு இது அச்சு இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம வந்து அந்த அச்சு போட்டு தான் இப்போ நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி வந்து முறுக்கு மாதிரி சுற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் பெருசாக சுற்றிக்கோங்க இல்லை சின்ன சின்னதாக இருக்கணுன்னா சின்னதாகவும் சுற்றிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் எல்லாத்தையுமே வரும் இதே மாதிரி நான் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வந்து நான் இன்றைக்கி வந்து முறுக்கு மாதிரி வந்து அந்த அச்சில் வந்து போட்டு நம்ம வந்து வந்துழிஞ்சி விட்ருக்கோம் இல்லை நீங்கள் வந்து இடியாப்பம் அந்த புளிவோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் சீரகம் வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம புளியும் போது அடைச்சிக்கும் அதனால் சீரகம் மட்டும் இல்லாமல் உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு அதுலேயும் இது பண்ணலாம் இது வந்து டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைகளாக வந்து ஸ்நாக்காகவே வந்து எடுத்து சாப்பிடுவாங்க லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு அதை வந்து இந்த மாதிரி நீட்டமாக வந்து வத்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டமாக புழிஞ்சு விட்டாச்சு இதை வந்து நான் வந்து வெயிலில் வந்து வச்சு எடுக்க போகிறேன் ஒரு ரெண்டு நாள் நல்லா வந்து காயணும் நல்லா வந்து வெயில் அடிச்சிருச்சு இந்த இந்தளவுக்கு வந்து காஞ்சிடுச்சு இப்போ இந்த துணியை வந்து பின்பக்கமாக திருப்பி நம்ம லைட்டாக தண்ணி தெளித்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி அழகாக வந்து எடுக்க வந்துடும் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம திருப்பி திருப்பி வச்சிடலாம் வச்சுட்டு வெயிலில் வந்து அப்படியே எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து ஓரளவு வந்து வெயில் போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் வந்து இதே மாதிரி வச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நாள் கரெக்டாக இருக்கும் நல்லாவே படிக்கிற வெயிலுக்கு சூப்பராக காஞ்சிரும் இப்போது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போது வடகம் வந்து நல்லா காஞ்சி எடுத்தாச்சு இதை இப்படியே வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்துலேயே இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு பார்த்துடலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு முறுக்கா போட்டாலும் சரி இல்லை ரெண்டு ரெண்டு முறுக்கா போட்டு பொறிச்சாலும் சரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா மொறு மொறுன் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம இதை வந்து தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் இல்லைனா சும்மாவே வெறும் வாயில் அப்படியே ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இப்பயே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாய்நேகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நட வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட எல்லாேருக்கும் நன்றி